ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாய் வீட்டு கல்யாணத்துல வந்து பச்சடி ஒன்று பண்ணுவாங்க. அது எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறீங்கன்னு தெரியல, சாப்பிட்டுக்கீங்கன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு சூப்பரா வீட்டில் இருக்கிறது அந்த டொமேட்டோ பிளஸ் வந்து சுகர், அதை வச்சு சிம்பிளா சூப்பரா சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த முந்திரி திராட்சையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தேவையான அளவு பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து திராட்சை போடணும், இல்லைன்னா முந்திரி ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திராட்சை ஃப்ரை ஆகிடும், அப்புறம் இது வந்து ஃப்ரை கிரேஸ் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கோல்டு கலர் வரும்போது இதை போகிறீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ இது ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிளேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு முக்கால் கப்பு வந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இருக்க நெய்யோடு சேர்த்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். டொமேட்டோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து முக்கால் கப்பு தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுகர் ஃபுல்லுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். இப்போ சுகர் வந்து நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு. இது வந்து அப்படியே நல்லா அந்த சர்க்கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகணும். தக்காளி அப்படி வெந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண நெய் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நம்ம சர்க்கரை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் மெல்ட் ஆனோன்னா அப்படியே ரொம்ப லூஸ் ஆகிடும். அது லூஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் தண்ணிக்குன்னு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரையும் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதிர்பார்த்த அந்த பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிட்டி கலர் தான் போடுறேன், ஏன்னா நான் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி தான் எடுத்தோம். ஸோ நாலு தக்காளி எடுத்து இதை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் கூடாதுல நிறைய கிரியாக பண்ணிடுறீங்க. எவ்வளோ ஸ்வீட் தான் இல்லை, அதனால் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வச்சா போதும். வேலையில் இப்போ வந்திருக்க கெஸ்ட்டுங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளும். இது ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. இந்த திக்னஸ் வந்துருச்சு, அவன் நம்ம எதிர்பார்க்குறது வந்துருச்சு. இந்த பொசிஷன் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம கிண்டிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக மாற்றி எடுத்துடலாம். ஸோ தக்காளி பச்சடி சூப்பராக பண்ணியாச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி. ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. தேங்க்யூ. என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, வீடியோ எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். அந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அழகாக சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க. இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.